Hello guys, I am back with my another video. In this video, we will talk about properties of complex number. Complex number is properties of properties. If you want to subscribe to our channel, properties of properties discuss. First, closure property. Closure property na for any two complex number, any two complex number vandu add pannumbodhu under idu vandu under addition add pannumbodhu rendu complex number add pannumbodhu namakku vandu same complex number dhaan kedaikum idhula adhe maari closure property la vandu rendu complex number eduthu adu rendukku multiply pannumbodhu namakku vandu complex number dhaan kedaikum idhu dhaan closure property. Next enna properties na commutative property. Commutative property na for any two complex number, rendu complex number edukkuvom z1 and z2 adu rendukku add pannumbodhum adhe mari equal to z2 plus z1 adu rendukku add pannumbodhum namakku vandu same value kedachiduna adhu dhaan commutative property. Idhu vandu under addition adhe mari idhu vandu under multiplication. Under multiplication la vandu rendu complex number any complex z1 into z2 adu vandu multiply pannumbodhu equal to z2 into z1 adu rendukku multiply pannumbodhu namakku vandu same complex number value dhaan kedaikum. Ipa associative property third property for any three complex number moonu complex number eduthukom z1 z2 z3 appdinu first z1 plus z2 adu rendukku add pannittu adukku vara answer vandu z3 kuda add pannumbodhu then enna panna porom z2 plus z3 add பண்ணிட்டு அதுல வர ஆன்சரை z1 கூட add பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூமே நமக்கு எப்படி கிடைக்குமா ஈக்குவலா தான் கிடைக்கும். அதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில இது வந்து அண்டர் அடிஷன். அதே மாதிரி சேம் வே மல்டிப்ளிகேஷன்ல எப்படினா z1 and z2 and z3 for 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏதாவது 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டு இப்போ z1 and z2 அது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தென் அத வந்து z3 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி z2 and z3 அந்த ரெண்டு வேல்யூ ஆட் மல்டிப்ளை பண்ணிட்டு z1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வர ஆன்சரும் அந்த வர ஆன்சரும் ஈக்குவலா தான் வரும். இது அண்டர் மல்டிப்ளிகேஷன் டூல். தென் என்ன பார்க்க போறோம்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி பார்க்க போறோம். அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படினா இப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. இப்போ z அப்படின ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. நமக்கு அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வேணும் அப்படினா என்ன பண்ணலாம் ஜீரோவோட அந்த டம் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z z plus 0 equal to z தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ வந்து ஒரு நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேணும் என்ன பண்ணலாம் அந்த டம் வந்து 1 ஆல் மல்டிப்ளை பண்ணா சேம் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். அப்ப 1 into z equal to z தான் கிடைக்கும். அப்ப z plus 0 equal to z தான் கிடைக்கும். இது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் இப்ப ஐடென்டிட்டியோட வேல்யூ வந்து 0. ஐடென்டிட்டி வந்து 0. இது வந்து அடிஷனுக்கு. இப்ப மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து 1. அடிட்டிவ் ஐடென்டிட்டிக்கு வந்து 0. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அடிட்டிவ் மல்டிப்ளிகேஷன் வந்து 1. இப்ப அதே மாதிரி அடிட்டிவ் இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ்னா இப்போ வந்து 0 தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டியோட வேல்யூ. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட இப்போ பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு z அது கூட நமக்கு 0 வரணும் என்ன பண்ணலாம் மைனஸ் அதே டைம் மைனஸால ஆட் பண்ணும்போது நம்ம கேன்சல் ஆயி 0 னு வரும். அப்ப z பிளஸ் ஆஃப் மைனஸ் z பண்ணும்போது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு வந்து 0 னு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா நமக்கு வந்து 1. ஓகே அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட நமக்கு 1 வரணும் அப்படினா அதோட இன்வர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆயிட்டு 1 வரும். சோ இந்த z உம் கேன்சல் ஆயிட்டு நமக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 1 னு கிடைக்கும். ஏனா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இப்போதான் 0 னு பார்த்தோம். அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து வேல்யூ 1 அடிட்டிவ் ஐடென்டிட்டி வேல்யூ வந்து 0 னு பார்த்தோம். அதே மாதிரி தான் அடிட்டிவ் இன்வர்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தெரிஞ்சா தான் அடுத்து வந்து சம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல எதுவும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. ஓகே வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.